அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே இருக்கிறீங்க. ஸோ ஏன் டிலே ஆகுது, எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ வந்து 5 இயர்ஸுக்கு நீங்கள் செகண்ட் கவுன்சிலிங்க்கு தான் வெயிட் பண்ணிட்டுருங்க, ஓகேவா? செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையிலையும் இந்த வீக்கில் கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ரீசன் ஏன்னா மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே போன வீக் கூட முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீக்ஸ் கன்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருமே அதுக்காக பயப்படவே தேவையில்லை. ப்ரோ செகண்ட் கவுன்சிலிங்கோட நின்றுடுமா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் எனக்கு கால் பண்ணியே கேட்டாங்க. கண்டிப்பாக செகண்ட் கவுன்சிலிங்கோட நிற்காது, பிகாஸ் லாஸ்ட் இயர் கோவிட் டைம் அப்படின்றதால ஜாயினிங்கே வந்து ஜனவரி மாதம் தான் கொடுத்தாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மந்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4th கவுன்சிலிங் வரையிலும் நடந்தது. ஸோ கொஞ்சம் டிலே ஆகி ஜாயின் பண்ணலாமே தவிர கண்டிப்பாக வந்து சீட் கிடைக்காமலாம் இருக்காது. நான் சொன்ன பர்சன்டேஜ் கீழே கன்ஃபார்ம் சீட் கிடைக்கும், ஓகேங்களா? மற்றபடி யாருமே பயப்பட வேணாம். ப்ரோ இந்த வாட்டி வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துச்சு, ஸோ 3rd கவுன்சிலிங் இருக்குமோ இருக்காதோ அப்படின்லாம் யாருமே பயப்பட வேணாம், கண்டிப்பாக 3rd கவுன்சிலிங் இருக்கும். தென் அடுத்தது என்னென்னா, ப்ரோ எனக்கு வேறு காலேஜில் சீட்டு கிடைக்குது, கவர்மெண்ட் காலேஜில் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. வேறு ஏதாவது ஒரு காலேஜில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்து கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு ஒரு டிகிரி ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸை வந்து கண்டினியூ ஆகிட்டே இருங்க. லா காலேஜில் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணி இங்கே சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜில் பேசி நீங்கள் வந்து டிசியும் மார்க் ஷீட்டையும் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்து நீங்கள் லா காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னா, டிஸ்கன்யூ டிசி வச்சுருந்தால் ஜாயின் பண்ணிப்பாங்களா எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக டிஸ்கன்யூ டிசி இருந்தாலும் லா காலேஜில் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க, நீங்கள் அதுக்காக எதுவுமே பயப்பட வேணாம். வேறு ஒரு காலேஜில் வேறு ஒரு டிகிரி, கைஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணாதீங்க. ரீசன் என்ன, டிசி மார்க் ஷீட் தரத்துக்கு அவங்க ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. கவர்மெண்ட் காலேஜில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டு லா காலேஜில் சீட்டு கிடச்சிது அப்படின்னா டிஸ்கன்யூ பண்ணிட்டு வந்து டிசி வாங்கிட்டு இங்கே ஜாயின் பண்ணிடலாம். ஒருவேளை எனக்கு லா காலேஜில் கிடைக்கல அப்படின்னா அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்காக பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ காய்ஸ், பாய்.